பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் நிகரண கொள் விழிப்புணர்வு இயக்கத்தை நியூஸ் செவன் தமிழ் மார்ச் மாதம் முழுவதும் முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியர் பாலின சமத்துவ உறுதிமொழியை ஏற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்மள்ளிப்பட்டு பகுதியில் அரசினர் ஆழ்நிலை பள்ளியில் நிகரண கொள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பள்ளியின் முதல்வர் கேசவன் தலைமையில் 700 மேற்பட்ட மாணவர்கள் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்திலும் அவர்கள் கையொப்பமிட்டனர். கோவை மாவட்டம் புஜங்கனூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகரண கொள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்கள் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். மேலும் கையெழுத்து இயக்கத்திலும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குமந்தாபுரம் பகுதியில் உள்ள கிங் யூனிவர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் நியூஸ் செவன் தமிழின் நிகரணக்குள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர், மாணவ மாணவியர் பலர் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றனர். சொல்லித்தரும் அதே வேளையில் என் ஆண் பிள்ளைக்கு என சொல்லித்தருவேன். பின்னர் பேட்டியளித்த ஆசிரியர்கள் பாலின சமத்துவம் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நிகரண கொள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இருந்ததாக தெரிவித்தனர். ஏற்கனவே எங்கள் பள்ளியில் இந்த பாலின சமத்துவத்திற்காக நிறைய நிகழ்ச்சிகளும் உறுதிமொழிகளும் மேலும் பல நிகழ்ச்சிகளும் நடத்தியுள்ளோம். நியூஸ் செவன் இந்த முயற்சி நியூஸ் செவனின் இந்த பாலின சமத்துவ முயற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் நியூஸ் செவன் தமிழின் நிகரண கொள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டு பாலின சமத்துவ உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாதவிடாய் காலத்தில் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க அரசை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பாலின சமத்துவம் ஆணும் பெண்ணும் நிகரக் கொள்வேன்.